வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து வயசானவங்க எப்படி எலும்புகளை பாதுகாத்துக்கிறது? ஏன்னா வயசானவங்களுக்கு எலும்பு ரொம்ப மோசமா இருக்கும், வீக்னஸா இருக்கும், அவங்களுக்கு எலும்புல பலமே இருக்காது. அவங்க தான் கடைசியில் அங்க அங்க வலிக்கு விழுந்து காலுகை ஃப்ராக்சர் ஆயிரும், சீக்கிரமா கூடாது, உடஞ்சே போயிடும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவங்க எலும்புகளை அவங்க ரொம்ப பாதுகாத்துக்கணும். அது எப்படி பாதுகாக்கிறதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். அவங்க வந்துப்பா முருங்கைக்கீரை சூப்பு ஒரு வாரத்தில் 2-3 நாளாவது குடிக்கணும். அப்புறம் இந்த முடக்கத்தாங்கீரையை சூப் வச்சு குடிக்கலாம், இல்லாட்டி தோசை மாவில் அரைச்சி தோசை சூப்பு சாப்பிடலாம். இவ்வளவு போதும், அப்படி செய்யலாம். அப்புறம் பிரண்டை துவையல் வாரத்தில் 1 நாளாவது பிரண்டை துவையல் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இந்த முருங்கைக்கீரை சூப்பு இப்படி இதுகளை இந்த மூளையை சாப்பிட்டுக்கிட்டு இந்த கேழ்வரகு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே இந்த கருப்புளுந்து அதை வந்து களியாக கூட நம்ம வறுத்து நான் கருப்புளுந்து களியெல்லாம் போட்டிருக்கேன் யூடியூப்பில், அதை பார்த்து நீங்கள் கருப்புளுந்து களி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கறணும். அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு எங்கேயா போயிட்டு வந்தால் செஞ்சால் கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட காலில் வீக்கம் ஏற்பட்டு போகும். அப்போ என்ன செய்யறது, கால் வீங்கினா வலிக்கும், அது தேய்மான ஆகிறதுனால தான் வீங்குது, வீங்குறதுனால வலிக்கும். அப்போ என்ன செய்யறது, இந்த எருக்க இலைன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே முளைச்சி கிடக்கு, பட்டணத்துல இல்லை கிராமத்துல இருக்கு, எல்லா பக்கம் முளைச்சி கிடக்கு, அந்தந்த கிரவுண்டுகள் எல்லாம் முளைச்சி கிடக்கு. அதை வந்து ஒரு 5-6 இலையை பறிச்சிட்டு வரணும்ப்பா. பறிச்சிட்டு வந்து ஒரு புழங்காத பாத்திரம், இல்லாட்டி அந்த பாத்திரத்தை ஒரு 10 நாளைக்கு அதிலே புழங்கி அதில் நீங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு 10 நாள் கழிச்சு சுத்தமாக 2-3 தடவை தேய்ச்சி வெயிலில் வச்சுக்கலாம். அந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு 5-6 இலைகளை போட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடணும். இந்த இலை வெந்து அந்த சாரெல்லாம் இறங்கி பச்சை பசேர்னு இருக்கும். அதை வந்து அந்த வெந்த உடனே அதை அந்த இலையை ஏதாவது கரண்டேருந்து வச்சு தூக்கி போட்டுட்டு அந்த இலை பச்சை அந்த தண்ணி வந்து பச்சையாக இருக்கும், பச்சை கலரில் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி பச்சை கலராக இருக்கும். அதை வந்து நல்லா ஒரு கெட்டி டவுலு இந்த டாங்கி துண்டு, இந்த பசங்க கூட ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க ஒரு முகம் தடைக்கிறது வச்சுருப்போம் இல்லையா, டாங்கி துண்டு சின்னதாக அதை உள்ளே முக்கி அப்படியே நல்லா புளியணும். புளிஞ்சு வெது வெதுப்பாக இருக்கும்போது அந்த காலில் அப்படியே வச்சு 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 எடுக்கணும். இப்படி காலையிலையும் சாயந்தரம் வச்சு எடுத்தால் அந்த கால் வலி அந்த வீக்கமெல்லாம் வற்றி போகும்ப்பா, வீக்கமும் வற்றி போகும், கால் வலியும் கேட்கும். அப்புறம் இன்னொரு வைத்தியம் இருக்குதுப்பா, நம்ம இந்த ஆமணக்கு செடி அந்த இதெல்லாம் கிராமத்தில் கிடைக்கும், டவுன்ல எல்லாம் கிடைக்காது. கிராமத்தில் இருக்கவங்க இந்த ஆமணக்கு செடியில் உள்ள இலைகளை பறித்து விளக்கறக்கும் போது அந்த ஒளியில் வச்சு அப்படியே ஒரு துணியை போட்டு கட்டிட்டு நைட் நேரத்தில் படுத்துடலாம். பகலில் கூட கட்டினா, காலையில் கட்டினா சாயந்தரம் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்து செய்யலாம். அப்புறம் இந்த எங்களுக்கு அந்த இலையெல்லாம் கிடைக்கல அப்படிங்கும் போது முருங்கை இலை இருக்கு இல்லையா, அந்த முருங்கை இலையை இவ்வளவு எடுத்து நல்லா விளக்கெண்ணெயில் வதக்கணும். வதக்கி அப்படியே வெது வெதுன்னு இருக்கும்போது அந்த காலில் பொறுக்கிற சூட்டில் வச்சு துணியை வச்சு கட்டிட்டு காலையிலையும் கட்டலாம், சாயந்தரமும் கட்டலாம். காலையில் கட்டினா சாயந்தரம் அவுத்துருங்க, சாயந்தரம் ராத்திரி கட்டினா காலையில் அவுத்துருங்க. இப்படி செஞ்சுட்டு வாங்க, ஒரு 2-3 நாளில் சரியாக போயிடும். அந்த எருக்க இலை தண்ணியை மட்டும் நீங்கள் செஞ்சு இப்போ காலையில் செஞ்சு அதே இதை சாயந்தரத்து கூட வச்சுக்கலாம். இல்லை வலி பொறுக்க முடியாமல் எல்லா தண்ணியும் தீர்த்து போட்டோம்னா சாயந்தரம் வந்து செஞ்சுருங்க, பிள்ளை ஊட்டி அதை உழப்பாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாயிலையில் வச்சுனாலும் வந்து ஒரு பாய்சனம், அதனால் அப்படி செஞ்சு காலை காப்பாற்றிக்கங்கப்பா. எலும்பு பலத்தோடு இருங்க, வாழ்க வளமுடன்.